பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் குழுவினருக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையே நடைபெற்ற மோதலில் காசா பகுதியில் 65 பேர் உயிரிழந்துள்ளனர். காசாவில் 16 குழந்தைகள் 5 பெண்களும் உயிரிழந்துள்ளதாகவும் 300க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் காசா பகுதியின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஹமாஸ் குழுவினர் இஸ்ரேல் மீது நடத்திய ராக்கெட் தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர், ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையேயான மோதலுக்கு மையமாக இருந்து வரும் கிழக்கு ஜெருசலேம் நகரில் சமீபத்தில் அதிக வன்முறைகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த வாரம் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேல் காவல்துறையினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 100க்கணக்கான பாலஸ்தீனியர்கள் படுகாயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக காசா பகுதியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் குழுவினர் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மற்றும் பிற பகுதிகளை குறிவைத்து 100க்கணக்கான ராக்கெட் தாக்குதலை நிகழ்த்தியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து இஸ்ரேல் ராணுவமும் காசா பகுதி மீது 100க்கணக்கான வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. தொடர்ந்து இரு தரப்பினரிடையே மோதல் நீடித்து வருகிறது. இஸ்ரேலின் ஆஷ்கலான் நகரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவர் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. சர்வதேச சமூகங்கள் இரு தரப்பினரும் வன்முறையை நிறுத்திக் கொள்ளுமாறும் வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் இந்த வன்முறை சம்பவங்கள் கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் இந்த வன்முறை தொடர்பாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உரையாடினார். பின்னர் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் பைடன் வன்முறைகள் விரைவில் முடிவுக்கு வரும் என்று கூறினார். ஹமாஸ் குழுவினரின் வான்வெளி தாக்குதலுக்கு தமது கண்டனங்களையும் அவர் தெரிவித்துள்ளாா்.